வீட்டில் இருந்தே எந்த முதலீடும் இல்லாமல் மிக எளிமையாக நம்ம கேஎம் ஷாப்பிங்கோட ப்ராடக்ட்ஸ் ரீசேல் பண்ணுறது மூலமாக அழகாக சம்பாதிக்கலாங்க. ஒரு பொருள் வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா. அது மட்டும் இல்லை, வேர்ல்டு வைட் ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. கூடவே ரீசேல் பண்ணுற டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுவாங்க. அப்புறம் என்னங்க, ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற 9344527437 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கூடவே இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா வெல்கம் போனஸ் 50 ரூபீஸும் உண்டு. ஸோ மிஸ் பண்ணாமல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. வணக்கம், வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல். வணக்கம் தோழிகளே, இன்னைக்கு நம்ம சேனலில் காணத்தை வச்சு ஒரு கஞ்சி எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் காணத்தை வச்சு சூப், லட்டு எல்லாமே பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலேயே அதோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த காணக்கஞ்சு எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த கஞ்சி வந்து காலை உணவுக்கு ரொம்ப சிறந்த உணவு. இது வந்து ரொம்ப சத்தான உணவு. வெயிட் லாஸ்க்குன்னு மட்டும் இல்லை, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இந்த கஞ்சி ஹெல்ப் பண்ணும். இப்போ வாங்க இதை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பேன் நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 100 கிராம் அளவுக்கு காணத்தை எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம மொத்தமாக ஃப்ரை பண்ணி வச்சுக்க போகிறோம். குறைவான தீயில் வச்சு இதை வறுக்கணும். இந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வறுக்க போகிறோம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அப்புறம் கருகி போயிடும். இந்த அளவுக்கு போதுமானதாக இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல பவுடர் ஆயிருச்சு. ரொம்ப பவுடர் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 400 ml அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம திரித்து வச்ச பொடியை ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே போட வேண்டாம். 2 பேருக்குனா 4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இதில் கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக சீரகம், இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை அப்படியே குடிக்கலாம், ஆனால் இது வந்து கொஞ்சம் ஹீட் அப்படிங்கிறதுனால இது கூட நம்ம மோர் சேர்த்துக்க போகிறோம். இந்த காணத்தோட ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த குளிர்ச்சியான மோரை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது கூட கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான காணக்கஞ்சி ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட காணத்தொவையிலோ அல்லது வேறு எந்த தொவையில் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதெல்லாம் வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.